அன்பு வணக்கம் நேயர்களே, வெற்றி பெற்றவர்களை பார்த்து குறிப்பாக வெளிச்ச வெள்ளத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமே, அப்படி அது அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அல்லது வேறு துறையாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களை பார்க்கின்ற போது மனதுக்குள் நமக்கெல்லாம் ஒரு சிறிதையானது ஒரு இயக்கம் வருவது இயல்பு. ஆனால் அந்த நிலைமைக்கு நம்ம எப்படி உயர்த்தி கொள்வது என்று நாம் போராடி ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் நல்லது. ஆனால் பல நேரங்களிலே அந்த ஏக்க பெருமூச்சு என்னவாகிறது என்று சொன்னால் சிலருக்கு பொறாமையாக ஆகிறது. இதுவரையிலே காலகட்டத்திலே நாம் அவைகளை நம் மனதுக்குள்ளாக வைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சில விஷயங்கள் நம் கையிலே கிடைப்பதாலே எல்லோரும் வெகு எளிதாக ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு படம் கிடைத்து விடுகிறது என்று சொன்னால் இஸ்ரவேலிலே அந்த அதிபருடைய மகன் இராணுவத்திலே பணிபுரிகிறான், பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வி போடுகிறார்கள். இஸ்ரவேலிலே அது அரசியல்வாதியினுடைய அந்த அதிபருடைய மகன் என்று அல்ல, ஏழையனுடைய மகனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெண்ணானாலும் ஆணானாலும் 5 ஆண்டு காலம் இராணுவத்திலே பணிபுரிய வேண்டும் என்பது விதி. இப்போது அவர்களாலே பணிபுரிய வேண்டப்பட்ட நேரம் அங்கே வரவில்லை என்று சொன்னாலும் பிற்காலத்திலே ஏதாவது ஒரு நேரத்திலே தேவைப்படுகின்ற போது அவர்கள் நிச்சயமாக அந்த 5 ஆண்டு காலத்தை அந்த பணியிலே கழித்தாக வேண்டும். அதற்கு பிறகு அந்த இளைஞனோ, அந்த அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த இளைஞனோ மற்றவர்களோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நம்மால் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இப்படி வெற்றி வாழ்க்கைக்கு நாம் பலரை பார்க்கின்ற போது நம் மனது ஏங்குகிறது, நம் நாட்டிலே அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லையே என்று. சரிதான், ஆனால் இருட்டு இருக்கிறது என்று உங்கள் எல்லா வல்லமையும் பயன்படுத்தி அதை முட்டி தள்ள வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. அந்த நேரத்திலே நான் ஏன் அந்த இடத்திலே ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், தவறான உதாரணங்களை பார்த்து மனம் வேதனைத்து போகாமல் சரியான உதாரணங்களை பார்த்து நம் வாழ்க்கையை நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எப்படி என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவர் கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் என்று அழைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒருவர் வந்து அவரிடத்திலே 2 இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்னா பார்வதி திருநெல்வேலியிலே அந்த தியேட்டர்களை கட்டிவிட்டு அவரிடத்திலே வந்து அனுமதி கேட்கிறார். முதல்வராக இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் அதற்கு அனுமதி தரவில்லை. அனுமதி தராமல் தாமதப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் எனக்கு ஏதாவது செய் என்பதுதான் பொருள் இந்த கார்மன் பார்லன்ஸ். ஆனால் ஐயா பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சென்று கிராமத்திலே 2 பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டு வா. அவர் அதே போல முனைஞ்சிப்பட்டி, நாங்குநேரி என்று 2 இடங்களிலே பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டு வந்தார். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடங்களிலே 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அந்த நேரத்திலே இருந்து தனக்கு தேவைப்பட்ட எதையாவது வாங்கி கொள்ளக்கூடிய அதிகாரத்திலே இருந்த பெருந்தலைவர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக அதை பள்ளிக்கூடங்களாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார். பாருங்கள், அதுதான் நான் சொல்லக்கூடிய வித்தியாசம். அப்படிப்பட்டவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உதாரணமாக கொள்ள வேண்டும். அதற்கும் மேலே ஒன்று செய்தார். தன்னுடைய அதிகாரியை ஜெர்மனிக்கு அனுப்பியிருந்தார். அங்கிருந்து அந்த அதிகாரி இவரை அழைத்தாராம், ஐயா நாம் வாங்குகின்ற இந்த பொருளுக்காக அவர்கள் 10% கமிஷன் நமக்கு தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள், அதை நான் என்ன செய்யட்டும் என்று ஒரு அதிகாரி கேட்டார். அதற்கு பெருந்தலைவர் சொன்னாராம், அந்த பணத்தை கொண்டு மேலும் எத்தனை மெஷின் வாங்க முடியும் என்று கேட்டார். 2 வாங்கலாம், அதை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அதிகாரிகள், அப்படிப்பட்ட தலைவர் இருக்கிறார்கள், இருந்தார்கள். இப்போதும் ஒரு தாசில்தார் என்கின்ற ஒரு வேலையிலே ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவருக்கு யாராவது ஒரு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் அவர் சொல்வார், வைத்திருங்கள், நான் உங்களுக்கு வேலை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தொகுதிக்கு, தன்னுடைய பகுதிக்கு உட்பட்ட, தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஏதாவது இடத்திலே மழைநீர் தேங்கியிருந்தால் 1 லாரி மண் கொண்டு வந்து இந்த இடத்திலே போடுங்கள் என்று சொல்லி தனக்கு வர வேண்டிய அந்த முறையற்ற பணத்தை அப்படி மக்களுக்காக அவரால் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால், நாமும் அப்படிப்பட்டவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே உதாரணமாக எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம்.